பிரீமியம் வீடியோ நேயர்கள் அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு பிரீமியம் வீடியோ நேயர் ஒருவருடைய ஒரு வினோதமான அதே நேரத்தில் கொஞ்சம் நல்ல கேள்வி. ஜெயக்குமார், வணக்கம் குருஜி. 12 லக்னங்களுக்கும் சுக்கிரன் கேந்திரங்களில் ஆட்சி உச்சம் அடைவார் என்பதை கொஞ்சம் தெளிவாக விளக்குங்கள் ஐயா. உங்கள் ஜெயக்குமார். சூரியன், சந்திரன் ஆகிய ஒளி கிரகங்கள், செவ்வாய், சனி, சுக்கிரன், புதன், குரு ஆகிய பஞ்சபூத கிரகங்கள், இந்த சப்த கிரகங்களுக்கு மட்டுமே, 7 கிரகங்களுக்கு மட்டுமே ஆட்சி உச்சம் இருக்கின்றது. இதில் சூரியன், சந்திரன் உள்ளிட்ட சுக்கிரனை தவிர்த்த சுக்கிரனுக்கு மட்டுமே, மற்ற அதாவது சுக்கிரன் புதன் ரெண்டு கிரகமும் இந்த இடத்துல கொஞ்சம் டிஃப்ரெண்ட். சூரியன், சந்திரன், செவ்வாய், சனி, குரு இந்த 5 கிரகங்களும் சரஸ்திரம் என்று சொல்லப்படக்கூடிய 8 லக்னங்களுக்கு கேந்திரங்களில் ஆட்சி உச்சத்தை அடைவார்கள். 8 லக்னங்களுக்கு கேந்திரங்களில் ஆட்சி உச்சத்தை அடையக்கூடிய கிரகங்கள் இவை. அதே நேரத்தில் புதன் அறிவு கிரகம் 4 லக்னங்களுக்கு மட்டும், உபய லக்னங்கள்னு சொல்லுவோம். இந்த உபய லக்னங்கள்னு சொல்லப்படக்கூடிய தனுசு, மீனம், மிதுனம், கன்னி ஆகிய 4 லக்னங்களுக்கு மட்டுமே பன்னிரண்டு லக்னங்களுக்கும், முதல் கட்டம் மேஷம், 1வது கட்டம் மேஷ லக்னத்திற்கு சுக்கிரன் இங்கே காட்டப்பட்டிருப்பதைப் போல 7 இடத்தில், 1, 4, 7, 10 என்கின்ற அமைப்பில் 7 இடத்தில் இங்கே சுக்கிரன் ஆட்சி என்கின்ற நிலையை அடைகிறார். இப்போது 2வது கட்டம் வந்துவிட்டது. ரிஷப லக்னத்திற்கு லக்னத்திலேயே 1, 4, 7, 10 என்பதால் லக்னத்திலேயே ஆட்சி நிலையை அடைகிறார். 3வது மிதுனம் வந்துவிட்டது. மிதுனத்திற்கு 10வது பெருங்கேந்திரத்தில் உச்சம் என்கின்ற நிலையை அடைகிறார். இப்போது 4வது கட்டம் கடகம் வந்துவிட்டது. கடகத்திற்கு 4வது கேந்திரத்தில், சிறு கேந்திரத்தில் அவர் ஆட்சி என்கின்ற, இதுல மூல திரிகோணம் அதெல்லாம் நம்மளே சேர்த்துக்கலாம், கீழே இருக்கின்ற அமைப்புகள் அதாவது எல்லா கிரகங்களும் 8 லக்னங்களுக்கு மட்டும் ஆட்சி உச்சத்தை கேந்திரங்களில் அடைகின்ற நிலையில், இப்போது நான் காட்டிய சுக்கிரன் மட்டும் 12 லக்னங்களுக்கும் ஆட்சி உச்சத்தை அடைகிறார். புதன் 4 கட்டங்களுக்கு மட்டும், 4 உபய வீடுகள்னு சொல்லுவோம், அந்த கார்னர் கன்னி, மிதுனம், தனுசு, மீனம் இந்த 4 லக்னங்களுக்கு மட்டும் கேந்திரங்கள் என்று சொல்லப்படக்கூடிய 1, 4, 7, 10 ஆட்சி அல்லது உச்சத்தை புதன் அடைவார். 12 லக்னக்காரர்களில் 4 லக்னக்காரர்களுக்கு மட்டும் புதன் ஆட்சி உச்சத்தை அடைகிறார். புதன் அறிவு கிரகம். நம்மில் அனைவருமே அறிவாளிகள் இல்லை. நம்மில் அறிவு திறமையில் ஏற்றங்கள், இறக்கங்கள், குறைகள், கூடுதல்கள் இருக்கின்றன. ஆகவே அதுக்காக உபய லக்னத்தில் பிறந்தவங்க எல்லாம் புத்திசாலிகள் நான் சொல்ல வரல. நம்மில் சூரியன், சந்திரன், செவ்வாய், சனி, குரு இந்த 5 கிரகங்களும் 8 லக்னங்களுக்கு, 8 லக்னங்கள்னா சரஸ்திரன்னு சொல்லுவேன், அதாவது மேஷம், ரிஷபம், கடகம், சிம்மம், துலாம், விருச்சிகம், மகரம், கும்பம் ஆகிய இந்த 8 லக்னங்களுக்கு மட்டும் கேந்திரங்கள் என்று சொல்லப்படக்கூடிய 1, 4, 7, 10 ஆட்சி அல்லது உச்சத்தை அடைவார்கள். சூரியன் முதல் லக்னம் மேஷம். காலபுருஷனுடைய ஆரம்பம் மேஷத்தில் ஆரம்பிக்கிறது. நாம் எல்லோரும் சூரியனிலிருந்து ஆரம்பித்தோம். சூரியன் தான் முதல் லக்னம். அப்பா, தகப்பன் எல்லாத்துக்கும் தலைநாயகன், தளபதி, அவன் தான் மேஷத்தில் உச்சம். சந்திரன் திருக்கார்த்திகை பௌர்ணமி அன்றைக்கு உச்சத்தை அடைவார். அன்றைக்கு பார்த்தீங்கன்னா